இனி விலைகள் உயர்ந்து விட்டன, பெண்கள் நிர்வனமாகிவிட்டனர், மஸ்ஜித்கள் காலியாகிவிட்டன, அல்லாஹுவின் சட்டதிட்டங்கள் பாழாக்கப்பட்டு விட்டன, திருடர்கள் நியாயம் பேசுகிறார்கள், முஜாஹித்கள் வழிநடத்தலில் அநியாயம் செய்கிறார்கள், விபச்சாரம் ஹலாலாக்கப்பட்டு விட்டது, திருமணம் முடிப்பது இயலாத ஒன்றாக மாறிவிட்டது, பெண்கள் ஆண்களை நிர்வகிப்பவர்களாக மாறிவிட்டார்கள், முஸ்லிம்களுடைய பூமிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு விட்டன, ஏழைகள் குடையின்றி மழையில் தவிக்கின்றனர். இறுதி நாளின் பெரிய அடையாளங்களில் கொஞ்சம்தான் எஞ்சியுள்ளது. எனவே துரிதமாக தௌபா செய்து கொள்ளுங்கள். ஓட்டை பைகளில் தாங்கள் நன்மைகளை நிரப்புவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அழகாக புளு செய்கிறீர்கள், ஆனால் தண்ணீரை வீண்விரயம் செய்கிறீர்களே. ஏழைகளுக்கு உதவி செய்கிறீர்கள், ஆனால் அவர்களை இழிவுபடுத்தி சிறுமைப்படுத்துகிறீர்களே. இரவில் நின்று வணங்கி பகலில் நோன்பு நோற்று ரப்பை வழிபடுகிறீர்கள், ஆனால் குடும்ப உறவை துண்டித்து வாழ்கிறீர்களே. நோன்பு நோற்று பசி தாகத்தில் பொறுமையோடு இருக்கிறீர்கள், ஆனால் பிறரை ஏசி திட்டி சபிக்கிறீர்களே. ஆடையை மறைத்து அபாயாக்களால் போத்துகிறீர்கள், ஆனால் அதையும் தாண்டி நறுமணம் கமழ்கிறது. விருந்தினரை கண்ணியப்படுத்தி உபசரிக்கிறீர்கள், ஆனால் அவர்கள் சென்ற பின்னர் அவர்களை பற்றி குறை கூறி புறம் பேசுகிறீர்களே. இறுதியாக சொல்லுகிறேன், ஓட்டை பைகளில் உங்கள் நன்மைகளை நிரப்ப வேண்டாம். ஏனெனில் சிரமப்பட்டு அவைகளை சேகரிக்க மறுபுறத்தால் இலேசாக விழுந்துவிடும். ரப்பே, எனக்கும் என் சகோதரர்களுக்கும் மன்னிப்பையும் நேர்வழியையும் தந்தருள்வாயாக. ஆமீன். ஆச்சரியம், ஹஜ் உம்ரா செய்ய முடியாது. காரணம், அதன் செலவுகள் அதிகம். ஆனால் நல்ல காலநிலைகளை தேடி உள்நாட்டிலும் வெளிநாடுகளுக்கும் சுற்றுலா செல்ல முடிகிறது. உலுகியா கொடுக்க முடியாது, விலை அதிகம். ஆனால் அதிக விலையுள்ள ஐபோன் ஆடம்பர பொருட்களையும் வாங்க முடிகிறது. நாளாந்தம் சமூக வலைதளங்களில் 100 செய்திகளை வாசிக்க முடியும், ஆனால் குர்ஆனின் 10 ஆயத்துக்களை ஓத நேரமில்லையே. சிந்திப்போம், வாழ்வை சீர்படுத்துவோம்.